ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா தோழர், வணக்கம். உங்களுக்கு வட இந்தியா குறித்து எங்க எல்லாரோடய ஒரு நெருக்கம் அதிகம் உங்களுக்கு. எனக்கு தெரிந்து பாஜக அரசு ஏன் நெருக்கம் அதிகம் எனக்கு என்ன தோழர், அது உண்மைதானே? ஜீவா சகாத்தனை விட பியூஷ் மனுஷ் நெருக்கம். இதுல என்ன, இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கறேன் நான். வட இந்தியான்னு சொன்னாலே நீங்க ஏன் இவ்வளவு? இல்லைங்க, நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் பத்தி எனக்கு தகவல் அதிகமா தெரியும். நெருக்கம் அது கூட அதிகமா இருக்கு சொன்னா கரெக்ட். வடநாட்டு கூட நெருக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றது இது எப்படி ஒரு, இது எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இதுல எந்தவித தவறும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதுல என்ன இருக்கு? ஏன்னா என்ன விட உங்களுக்கு கொஞ்சம் அந்த பகுதியை பத்தி அதிகம், இல்ல உங்களுக்கு அதிகம் தெரியும். இது உண்மைதானே? எனக்கு அந்த இடத்துல ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் அதிகம், இப்ப நான் வடநாட்டை விமர்சிப்பதுக்கும் நீங்க விமர்சிப்பதுக்கும் கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகம் இல்லையா? அதைத்தான் சொல்றேன் நான். அது உண்மைதான், உண்மைதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்வினை ஆற்றுகின்ற மாநிலமாக மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாடு இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா இந்த லிஸ்ட்ல இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கு. கர்நாடகா கொஞ்சம் வட இந்தியாவோட நெருக்கமாகிற ஒரு தென்னிந்திய தன்மையிலேருந்து விலகி போகிற தன்மையோடு இருக்குது. ஆனால் வட இந்தியாங்கிறது பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். ஆனால் அந்த வட இந்தியர்கள் கூட, அந்த வட இந்திய நிலப்பரப்பு கூட இப்போ தீப்பிழம்பாக எரியுது. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று இரவிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்த அக்னிபத் அப்படிங்கிற திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலையை வட இந்திய இளைஞர்களிடம் கிளப்பியிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் இது ஒரு சின்ன தீபுரியாக கூட கிளம்பலை, ஆனால் வட இந்தியாவில் தான் இது மிகப்பெரிய ஒரு அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அக்னிபத்து, அப்படி என்ன அது இந்தியர்களுக்கு எதிராக இருக்குன்னு வட இந்திய இளைஞர்கள் உணர்றாங்க. என்ன என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க தோழர்? இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை. வட இந்தியா வந்து பத்தி எரியுது, இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. அதுவும் அந்த பத்தி எரியறதுக்கு காரணம் வந்து இளைஞராக இருக்காங்கிறது, ஹிந்து இளைஞராக இருக்குங்கிறதும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. தொடர்ந்து பிஜேபி ஆட்சிக்கு அப்புறம் வட இந்தியாவில் அவங்கள மொபிலைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு கையில் ஆயுதங்கள் கொடுக்கறது, அவங்கள ஆயுதங்களை ஊக்கி விடுறது தொடர்ந்து ஆர்எஸ்எஸோட போக்கு, பிஜேபியோட போக்காக இருந்திருக்கு. கவர்மெண்ட் அதில் ரொம்ப தீவிரமாக அவங்களுக்கு தாளாட்டிகிட்டு இருக்கு. எப்படின்னா, ஒருத்தன் சொல்றான் 20 லட்சம் முஸ்லீம் கொலை பண்ணுங்கிறான் ஒருத்தன், உடனே அதுக்கு ஒரு கைத்தட்டு அந்த அரங்கத்தில் கேஸ் ஆச்சா, ரொம்ப இன்டர்நேஷனல் கண்டமினேஷனுக்கு அப்புறம் ஒரு கேஸ் ஆகுது, ஒரு சும்மா சப்ப கேஸ். அதில் யூஏபிஏ இல்லை, என்எஸ்ஏ இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சும்மா அரெஸ்ட்டு, நல்லா ஜாலியாக அவர் உட்கார வச்சு நல்லா ஜெயிலே நல்லா நிறையா டிவி கிவி எல்லாம் சலுகைலாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்ப சரி போடாக்க நான் நல்லா பண்ணிட்டேன்னுட்டு அந்த ஆளை வந்து ஹேட் மாங்கர், முகமது ஜுபேருங்கிறவர் ஹேட் மாங்கர் மட்டும் எழுதினதுக்கு அவர் மேல ஒரு கேஸ் வந்துருச்சு. ஸோ இந்த என்டையர் எக்கோசிஸ்டம், இந்த வன்முறையோட எக்கோசிஸ்டம் உருவாக்குனது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அந்த வன்முறை எக்கோசிஸ்டம் அப்பப்போ அப்பப்போ தாக்கும். சில இடத்துல நியூஸை வந்து தள்ளி விட்டுருவாங்க, கீழே நியூஸ் வராத மாதிரி பார்த்துருவாங்க. தட் இஸ் முஸ்லீம் ஒரு கல் எடுத்து அடிக்கிறது பெரிய நியூஸ் ஆகும். கோதி மீடியா சேனல் டிபேட் பண்ணுவாங்க, 9 to 10 பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்துக்குவான், கையா முயான் கத்துவான், ஆ எப்படி நாட்டுல சட்டம் ஒழுங்கு வேணாமா, காஷ்மீர்ல இருந்து ஒரு கல் எடுத்து அடிக்கும் போது ஸ்டோன் பெல்டர் சுட்டு தள்ளணும் சுட்டு தள்ளணுங்குவான். இது நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த கல்லும் கண்ணுக்கு தெரியும். இந்த ஜக்கி வாசுதேவ் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. சிஏ ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது டெல்லி போலீஸே நிறைய பஸ்ஸை கொளுத்துச்சு. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் இங்கே ஆட்டோலாம் கொளுத்துறாங்களோ, டெல்லி போலீஸ் நிறைய பஸ்ஸை கொளுத்துனாங்க. அப்போ ஜக்கி வாசுதேவ் உடனே ஷுட் நாட் தே பி ஷாட் அட் ஷுட் நாட் தே பி கில்டு அப்படி இப்படின்ட்டு பேட்டிலாம் கொடுத்தாரு மனுஷன். பயங்கரம் கதறிட்டாரு, ஐயோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படி டேமேஜ் ஆகுதுன்ட்டு. அண்ட் இதுக்கு முன்பு அந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஒன்று வச்சாங்க, எஸ்எஸ்பின்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் தோழர், எனக்கு கரெக்டாக அந்த பேர் ஞாபகம் இல்லை. நம்ம ரொம்ப அதிகமாக இங்கே கவர்மெண்ட் ஜாப் பின்னாடி ரொம்ப அலையிறது இல்லைல்ல இங்கே இருக்கிற இளைஞரெல்லாம், ஸோ நம்ம அது ரொம்ப அப்டேட் இருக்கிறது இல்லை. ரயில்வே ஏதோ ஒரு ரயில்வேயோட ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தது, அது அப்படியே புஷ்பான மாதிரி போயிடுச்சு. ஆனால் ப்ரொட்டஸ்டில் நிறையா ட்ரெயின் நொறுக்கப்பட்டது, நிறையா பஸ்ஸஸ் நொறுக்கப்பட்டாங்க, நிறையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது, ஹைவேலாம் பிளாக் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டும் நடந்தது. ஆனால் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது.
பல நாள் ரோடெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்டாக இருந்தது. எதிர்வனியாக பிஜேபி தான் குண்டர்களுக்கு கையில் வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து போய் கொளுத்து அவங்க டென்ட்டெல்லாம் கொளுத்துட்டு அப்படிலாம் பண்ணாங்க. அதுவும் பார்த்தோம் நம்ம. இந்த டைமில் அக்னிபத் மாதிரி ஃபார்மர்ஸ் மேலே கை வச்சாங்க, ட்ரேடர்ஸ் மேலே கை வச்சாங்க, ஜிஎஸ்டிக்காக சூரத்துலலாம் நிறையா பேர் அடித்தாங்க. இதெல்லாம் சரி அப்படியே மீடியா மறைச்சு மறைச்சு அப்படியே மறக்க வச்சிருது. ஏன்னா அடுத்த டிபேட் இருக்குல்ல, ஹிஜாப் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, எங்கே வந்தது வெளியே, அப்புறம் எவன் என்ன சாப்பிட்டான், எவன் எங்கே கறியை எந்த கறியை சாப்பிட்டான், சுட்டு சாப்பிட்டான், அதெல்லாம் நிறைய முக்கியமான விஷயமெல்லாம் உடனே கொண்டு வந்துருவாங்க. பட் ரொம்ப முக்கியமானது இந்த அக்னிபத் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்களோட உணர்வினால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வீணா போன ஒரு ஸ்கீமு. ஆறு மாதம் ட்ரைனிங்கு, 3.5 வருஷம் சர்வீஸு, அதுக்கப்புறம் வெளியே நிற்கும், வெளியே போய் நீ ஏதோ ஒன்று மேய்ஞ்சுக்கோ, நீ எது வேணால் பண்ணிக்கோ, உன் கையில் நாங்கள் 11 லட்சம் கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அந்த 11 லட்சம் வருஷம் 4 லட்சம் 3 லட்சம் அதில் ஏதோ பிடிக்கிறா வேற, ஒரு ஏதோ தொகையை பிடிக்கிறாங்க வேற. அந்த தொகையை பிடிச்சிட்டு அதை எப்படி வச்சு குழப்புறாங்க, பயங்கரமாக குழப்புறாங்க. பட் சிம்பிளிஸ்டிக்காக சொல்லணுன்னா, அடானிக்கு 100 வருஷம் ஏர்போர்ட்டு போர்ட்டு 100 வருஷத்துக்கு, அம்பானிக்கு இல்லாத கம்பெனிக்கு டிஃபென்ஸ் டீலு, ரஃபேல் டிஃபென்ஸ் டீலு, இராணுவத்திலான 1.5 லட்சம் பேரை சேர்த்தாம இப்போ புது திட்டத்தை கொண்டு வந்து இளைஞருக்கு 4 வருஷம் மட்டும் வேலை வாய்ப்புங்கிறாங்க. ஏன் ஒத்துக்குவாங்க, ஏன் ஒத்துக்குவாங்க இதை? அதுவும் என்னன்னா கட் ஆஃப் டேட் வந்து 17-21 வயசு வரைக்கும். அவன் ப்ரிப்பரேஷன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஏதோ சேரணும்ட்டு அவன் உட்காந்துருக்கான். அது இன்னைக்கு மாத்தி 23 வருஷம் பண்ணியிருக்காங்க. பட் கொடுமையை பாருங்க. இன்ஃபேக்ட் பீகார், யூபி, அங்க நீங்க ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, டெடிக்கேட்டட் சென்டர்ஸ் இருக்கு தோழர். நம்ம இங்க இப்போ சடனா இந்த ஐஏஎஸ் இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கெல்லாம் இப்போ ஒரு ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாடு வந்து லோவஸ்ட்ல இருக்கு, 3% தான் உள்ள போயிருக்காங்க. ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, ஆர்எஸ்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ் ஆளுங்க மேலே ஒரு வெறுப்பு வச்சுருக்காங்க. ஸோ தமிழ் வந்து தமிழ் மக்கள் டிஸ்கிரிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இது ஐஏஎஸ்க்காக மட்டும் இல்லை, பல வேலை வாய்ப்பில் நம்ம பார்த்துருக்கோம். பல வேலை வாய்ப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு எங்கே இங்கே இருக்கும், இன்ஃபேக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புலேயே வடநாட்டுக்காரன் உள்ளே போடுறான். ஸோ உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுங்கிறான். ஸோ அதனால் யுத்து வந்து ரொம்ப பெருசாக நான் ட்ரை பண்ணி அதில் முட்டி மோதி என் மண்டையை உடச்சி அது நான் வேறு குழப்ப பார்த்துட்டு போய்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யுத்தெல்லாம் அப்படி போயிட்டாங்க. ஆனால் வடநாட்டில் இந்த வேலை கொடுக்குறோம் வேலை கொடுக்குறோம், 10 கோடி வேலை 10 கோடி வேலை, இப்போ 10 லட்சம் வேலை, 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி ஆஃபர் பேக்கேஜ் கீகேஜ் எல்லாம் பேசி 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 அவன் பொழுதுனிக்கும் சம்பாரிச்சது கிம்பாரிச்சதெல்லாம் அப்பா கிட்ட கடனை வாங்கி வச்சு இந்த இன்ஸ்டிடியூட்ஸில் போடுறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக போடுறது, கோட்டாவில் போய் வாழ்ந்து அங்கே படிக்கிறது, எப்படியாச்சும் ஏதோ ஒரு சர்வீசஸில் உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி ஆர்மி சர்வீஸும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசிக் லிட்ரல் டெஸ்ட் பாக் டெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்ல 2-3 வருஷம் கொடுப்பாங்க. அதில் இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும்ல தோழர், 4 வருஷம் வேலைக்கு வா, உயிரை பலி கொடுக்கணும், அந்த மாதிரி வேலைக்கு வா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு அனுப்புவோம், நீ இந்த கையில் இருக்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் அவனுக்கு கையில் கொடுக்கறது 4 லட்சம், அப்புறம் 6 லட்சம், 4, 4, 3.75 அப்படி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 லேக்ஸ் கொடுப்பேங்கிறான். ஒரு 22 லட்சம் ரூபா அவனுக்கு இந்த 4 வருஷத்தில் கொடுப்பேன். அந்த 22 லட்சத்தை நீங்கள் 4 வருஷத்தில் நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ கணக்காவது பாருங்கள். எனக்கு ஒரு மாதத்துக்கு 40,000-50,000 ரூபா வருது. அந்த 40,000-50,000 ரூபாயில் என் வாழ்க்கையே முடிஞ்சிருது. நான் படிப்பு விட்டுருணும், நான் அனைத்தையும் விட்டுருணும், அப்புறம் இப்போ புதுசாக நாங்கள் வேலை வாய்ப்பு திருப்பியும் கொடுப்போம் உனக்கு. இந்த 4 வருஷம் கழித்து நீ கொடுத்துட்டேன்னா அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுப்போம். மக்கள் இப்போ நம்ம ரெடியாக இல்லை அவங்கள. நான் யூபி போலீஸில் வேலை வாய்ப்பு கொடுப்பேங்கிறாரு யோகி ஆதித்யநாத். அன்னைக்கு எந்த திருப்பி அது நடந்தா தானே, இவன் ஆல்ரெடி 1 ரேங்க் 1 பென்ஷன் சொன்னதே அமல்படுத்த முடியல. அது 1 ரேங்க் 1 பென்ஷனை வந்து பைபாஸ் பண்றதுக்காக இந்த புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான். அதனால தோழர் ரொம்ப தெளிவா இருக்கு. அவன் ஆதங்கம் அவன் கூட இருக்கு, எனக்கு அவன் ஆதங்கம் கரெக்டா இருக்கு. ஆனா வன்முறையில தள்ளி விட்டது, வன்முறையில ட்ரைனிங் கொடுத்தது பிஜேபி. இல்லை, அந்த 4 ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க 4 ஆண்டுகள் ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வேறு திசைக்கு போகாமல் நாட்டுக்கு கடமையாற்றுகின்ற இராணுவ பயிற்சி அளிக்கப்படுது, அதில் தேர்வு பெற்றவங்க தேர்வாகி போயிடுவாங்க, தேர்வு பெற முடியாதவர்களுக்கு அதை வைத்து கொண்டு வேறு சில பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்கள் ஏன் உடனே அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஏன் எதிர்கட்சிகள் வந்து ஒரு பரப்புரையை செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க.
தோழர், குஜராத்லேருந்து எத்தனை பேர் ஆர்மிக்கு போகிறாங்க? ஒரு கணக்கு எடுக்கலாமா? குஜராத்தி எத்தனை பேர் ஆர்மியில் சேர்ந்துடலாம் ஒரு கணக்கு எடுக்கணும் எடுப்போம் நம்ம. இது ஆர்மியில் போய் சேர்றது இல்லை அந்த ட்ரைனிங் எடுக்கிறது, அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறது, வீடு விட்டு 4 வருஷம் தனியாக போடுறது, இதெல்லாம் என்ன விளையாட்டாக நினச்சிக்கிட்டாங்களா இவங்க? எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் வேணும், எந்த அளவு வறுமை இருக்குது? சரி, முக்காவாசி பேர் சேலரிக்காக மட்டும் போறாம வச்சுக்கோங்க, அப்ப சேலரி கொஞ்சம் செக்யூரிட்டியாச்சும் கொடுக்கணும்ல அவனுக்கு. சரி, நீ வந்து 6 மந்த்ஸ்ல நான் ட்ரெயின் பண்ணிடுவோம், ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவேன், 6 மந்த்ஸ்ல ட்ரெயின் பண்ணி உன்ன பார்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், அங்கே போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். இது எப்படி இருக்கு தோழர் தெரியுமா? தோழர், உன்னால ஒழுங்கா வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா ஒழுங்கா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லிடுங்க. யங் பீப்பிளோட உயிர் கூட விளையாடாதீங்க, யங் பீப்புளோட உயிர் கூட விளையாடாதீங்க. நீங்கள் எவ்வளோ புல்வாமா பிளாஸ்டில் எவ்வளோ உங்களுக்கு அக்கறை இருந்தது, சைனாவில் பீகார் ரெஜிமெண்ட் சோல்ஜர்ஸ் எவ்வளோ இறந்து போனாங்க, அப்போ மோதினால் ஒரு வார்த்தை சைனா இது வரைக்கும் பேச முடியல, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். உங்களால் இருக்கிற பிரச்சனையில் இவங்க வர வச்சதே இருக்கிற பிரச்சனை நிறைய, காங்கிரஸ் ஆட்சியில் வேறு ஜனதாதள் ஆட்சியில் பிரச்சனைகள்லாம் நிறைய கூடிருச்சின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாஜ்பாய் ஆட்சி, இந்த ஆட்சி அனைத்தும் சேர்ந்து இல்லை இன்னும் கொஞ்சம் திருத்தம் வேணும், சிஸ்டத்தில் திருத்தம் வேணும் தான் இவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இவன் பிரச்சனையை வந்து பல மடங்கு இன்னும் அதிகம் பண்ணுறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது. பிளாக் மணி, ஸ்விஸ் பேங்க் பேசிகிட்டு இருப்பாங்க பிஜேபி ஆளுங்களை, இதே மோதி தான் இதே வாயை வச்சு தான் ஸ்விஸ் பேங்க் பணம் அவ்வளோ பிளாக் மணி இருக்குது நான் கொண்டு வந்துடுவேன், கொண்டு வர பணத்தை வந்து கணக்கு போட்டோம்னா 15 லட்சம் ஒரு ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வர மாதிரி பணம் வரும், அப்படியே வச்சுக்கலாம், உனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறேன், நானே சொல்கிறேன், அவர் இல்லை உனக்கு 15 லட்சம் கொடுப்பேன்டலாம் சொல்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த கணக்கு சொன்னாரா இல்லையா? ஒரு ஒரு வீட்டில் 15 லட்சம் ரூபாய் வரும் அந்த அளவுக்கு கருப்பு பண்ண உனக்குன்ட்டு இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகி போச்சு ஸ்விஸ் பேங்க்ல பழசோட. ஸோ இவங்களை கொண்டு வந்தனால விவசாய பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு, கரப்ஷன் அதிகமா இருக்கு, 2 கோடி வேலை வாய்ப்பு 1 வருஷத்துக்கு கொடுப்பாரு, 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்துல 2 கோடி ஃபர்கெட்டுங்க, 20 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா பெரிய விஷயம். ஸோ தொடர்ந்து என்ன ஏமாத்து வேலை பண்ணிட்டே இருக்கு பாருங்க இந்த அரசாங்கம். இவங்களை நம்பி எப்படிங்க இறங்குவாங்க இளைஞர்கள்? இவங்களை நம்பி இறங்கணும்ல. ஆமா சரி, இந்த 4 வருஷத்துல எனக்கு டிகிரியும் கிடைச்சிடும், நான் நாட்டுக்கும் சேவை பண்ணிடுவேன், எனக்கு ட்ரைனிங்கும் கிடைச்சிடணும், ஆவற காரியமே இதெல்லாம் தோழர். இல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு டிகிரி கொடுக்குறாங்களாம் இந்த 4 வருஷத்துக்கு, அதுல ஜோதிடமும் போட்டாங்க உள்ள, அந்த டிகிரியில ஜோதிடமும் போட்டாங்க, அவங்க பார்டர்ல உட்காந்து ஜோதிடம் பார்ப்பாங்க, இந்த குண்டு வந்து எந்த டைம்ல எனிமி சோல்ஜர் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த குண்டு எவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ள என்னென்ன கிரகங்களை இருந்து தாண்டி வரும், இதெல்லாம் கணக்கு போடுவாங்க உட்காந்து. இல்ல கிறுக்குத்தனமா இருக்குங்க, கிறுக்குத்தனமா இருக்கு, நம்பிக்கை இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு, யூத்துக்கு நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கத்து மேல, இன்ஃபேக்ட் சங்கி மங்கிங்களுக்கே நம்பிக்கை இல்லை இவங்க மேல. ஆனா காங்கிரஸ் மணிஷ் திவாரி இதை ஆதரிச்சிருக்காரு, காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிஷ் திவாரி. சார், காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஒரு கட்சியை எடுத்து நம்ம பேசினா அப்புறம் என்ன வரும் தோழர்? இன்னைக்கு காங்கிரஸ்ல நாளைக்கு பிஜேபியில, இப்படிதான் காங்கிரஸ் போயிட்டு இருந்திருக்கு. தோழர், இந்த ஜட்ஜ் லோயான்னு ஒரு புக்கு தோழர், ஜுடிஷியரியை எப்படி கொலை பண்ணாங்க, 2014 அமித்ஷா வந்தவுடனே இந்த ஜட்ஜு கொலை பண்ணப்படுறாரு, இவர் ஒரே ஒரு கேஸ் பார்க்கறாரு, அமித்ஷாவோட கேஸ் மட்டும் தான் பார்க்கறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜுடிஷியரியை பார்த்தோம்ல, எப்படி இந்த 8 வருஷத்துல அரசாங்கத்துக்கு எப்படி ஆதரவா போயிட்டே இருக்குன்ட்டு நம்ம பார்க்கல நேரடியா. ஆஃப்டர் ஆல் மணிஷ் திவாரி எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் தோழர், நம்மளால இங்க ஜட்ஜஸ்க்கே இங்க வேட்டு வச்சுட்டாங்க, ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம்கே வேட்டு வச்சுட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வேட்டு வச்சுட்டாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஜேபி ஆஃபீஸ் மாதிரி வேலை செய்யுது, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பார்த்தீங்கல்ல, ஆரியன் கான் கேஸ், ஷாருக் கான் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இந்த லட்சணத்துக்கு போயிட்டு இருந்ததுன்ட்டு. ஸோ இவங்க தொடர்ந்து இவங்களுக்கு வந்து தோழர், இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, ஒரு ஒருத்தரை பயப்படுத்துற வேலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மணிஷ் திவாரி அப்படி சொல்லிட்டாரு, இவர் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது. யதார்த்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, ஃபேக்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நம்ம அதை அசர்டைன் பண்ணி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப இவர்களுடைய அடுத்த இலக்கு ராணுவம், எப்பொழுதுமே இருந்தது. இவன் சைனா என்னைக்கு அந்த சைனால பீகார் ரெஜிமெண்ட்டை வச்சுட்டு என்னைக்கு புல்வாமால சோல்ஜர்ஸ் வச்சு ஓட்டு கேட்டாரோ 2019 அன்னைக்கு நம்மளுக்கு இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்ல தோழர், அன்னைக்கு லட்சணம் தெரிஞ்சு போச்சு. இவங்க எது எது பத்தி கோஷம் போடுறாங்களோ அதுக்கு வேட்டு வைக்க போறாங்கன்னு அர்த்தம்.
எந்த ஸ்லோகன் எடுக்கிறாங்களோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்களோ அதுக்கு வேட்டு வைக்கிறான்னு அர்த்தம். இப்ப அண்ணாமலை ரொம்ப பெரியந்தாள் மாதிரி சியாச்சின்ல நம்ம பார்டர் நிக்கிறாங்க, காங்கிரஸ் எம்பி எல்லாம் ஏன் ராகுல் காந்திக்காக போராடுறீங்க, தேவையிருந்தா அவங்களுக்கு போய் சாப்பாடு போடுங்க, நம்ம ராணுவ வீரருக்கு போய் சாப்பாடு போடுங்க பார்டர்ல, என்ன ஒரு ஐபிஎஸ் மாதிரியா பேசலாம் இருந்தாலு. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் கேட்டானா, சைனாக்காரன் பாகிஸ்தான்காரன் கேட்டானா, அப்ப நம்ம ராணுவம்லாம் உணவு இல்லாம பூவா இல்லாம உட்கார்ந்துருக்கானாங்க பட்னியா? இல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவுதான் இந்த ஆளு மானத்தை வாங்குவாங்க, இந்த பிஜேபி ஆளுங்க மானத்தை வாங்குவாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது சொல்லாமா தோழர்? சாப்பாடு போய் போடுங்க ராணுவ வீரருக்கு இது சொல்லாமா? இந்த வாரத்தை எடுத்துக்க முடியுமா நம்மளால? இவங்க ராணுவத்துக்கு வேட்டு வச்சுட்டாங்க, ஆல்ரெடி இப்ப வைக்க போறாங்க இல்ல, ஆல்ரெடி வச்சுட்டாங்க, கண்டினியூஷன் தான், கண்டினியூஷன் பாத்துக்கிட்டு. எனக்கு இந்த சம்பவத்தில் என்ன கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பொதுவாக பாஜகவினுடைய டிமாண்டிசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும், இது போன்ற பொருளாதார விஷயங்கள், அவங்களுடைய ஹிந்துத்துவ அஜெண்டாவை விடுங்க, அது முஸ்லீமில் டார்கெட் பண்ணி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட விடுங்க, ஆனால் இந்துக்களும் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு பொருளாதார எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தபோது கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் கொதித்து எழுந்து விமர்சனம் செய்து அவர்களுக்கு எலெக்ஷனில் வந்து தோல்வியை பரிசளித்ததே தவிர, வட இந்தியாவில் நீங்கள் என்ன விமர்சனம் செஞ்சாலும் நடந்தே போய் கொரோனா டயத்தில் போய் மீண்டும் கமலுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, கமலாலயம் தமிழ் தாமரைக்கு தானே ஓட்டு போட்டு வந்தாங்க அவங்க. ஆனால் அந்த வட இந்தியர்கள் இன்னைக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்கிறப்ப அந்த அரசியல் என்னன்னு கேட்குறேன். தோழர் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் இந்த இந்த காணொலி ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஜிஎஸ்டி வரும்போது சூரத்தில் பனியா அழகை இறங்கினாங்க, 10 லட்சம் பேர் இறங்கினாங்க, மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டது, மண்டை உடைக்கப்பட்டது, ஆனால் ஓட்டு பிஜேபிக்கு போட்டாங்க. இதை நான் ஒத்துக்கிறேன், சூரத்தில் மட்டும் ஓட்டு பிஜேபிக்கு போடலன்னா குஜராத்தில் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது. தொழில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சூரத் மாதிரி ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல, பணக்கார கம்யூனிட்டி இருக்கிற இடத்துலயே அந்த ஹிந்துத்துவ அஜெண்டா வச்சு ஓட்டு வாங்க முடியுது. ஸோ வேற இடத்துல பணத்தை உள்ள தள்ளுறான் தோழர். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஒரு ரைதர் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், இதெல்லாம் செகண்ட் தான், இந்துத்துவ அஜெண்டா செகண்டரி, இவன் பணத்தை உள்ள தள்ளுறது மூணாவது. நம்பர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்னன்னா, இவனுது அப்போசிஷன் பார்ட்டியை டிவைடடாக வச்சுட்டு இருக்கணும், ஏன்னா அதான் ஈஸியஸ்ட் வேலை பண்ணக்கூடியது. ஒரு பொலிட்டீஷியனை மிரட்டி நீங்க கூட சேராதீங்க, என் கூட வராதிங்க, ஓகே ரைட்டு, ஆனால் நீ கூட ஒரு ஒருத்தர் கூட சேரக்கூடாது. அந்த வேலையை பார்த்து தான் தோழர் ஒரு ஒரு இடத்துல எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கான், அது உங்களுக்கு பீகாரா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், இந்த யூபி எலெக்ஷன்லாம் தோக்க வேண்டிய ஆளு. ஒன்லி டிவைடட் அப்போசிஷனை தான் நம்ம பிளேம் பண்ண முடியும், அப்போசிஷன் வாஸ் டிவைடட். ஸோ அந்த யூனிட்டி ஃபர்ஸ்ட் அங்கே வரணும். ரெண்டாவது ஹிந்துத்துவ அஜெண்டா கண்டிப்பாக இருக்கு, அந்த வன்மம் உள்ள இருக்கு. மூணாவது பணத்தை தள்ளுறான் உள்ள இல்லை, இல்லாட்டி இன்னைக்கு அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள் பின்னாடி எவங்க சுத்த போறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில்? நினச்சி பாருங்க, ஒரு ஒரு டிஎம்கேலேருந்து ஒரு ஒரு தலைவர் பாய் பாய் அங்கே போகிறாரு, ஏடிஎம்கேலேருந்து பாஞ்சு போகிறாங்க அங்கே. அப்போ அங்கே பணம் தான் விளையாடுது, கொள்கை என்ன இருக்குது அவனுக்கெல்லாம்? ராம் பேரில் கொள்ளடிக்கிற கட்சி இது, கடவுள் பேரில் கொள்ளடிக்கிற கட்சி இது, கடவுளை கொச்சப்படுத்துகிறாங்க, இந்து மதத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. ஒரே விஷயம், பணம் இருக்குது, கண்ட்ரோலர் அவங்ககிட்ட இருக்குது, அடானி அம்பானி கையில் நாடக கொடுத்துட்டாங்க, பணம் கண்ட்ரோல் அனைத்தும் அவங்கக்கிட்ட இருக்குது, பணம் பூந்து விளையாடுது. பற்ற வைத்தது யார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விமர்சனமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் அதுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.